நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 8/4/2024 முதல் 14/4/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. குரு 10ஆம் இடத்தில் இருக்கார். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்கனும். இல்லை சீட்டு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, வேறு இடத்து அதே இடத்துல அதே ஆஃபீஸுக்குள்ளவே ஒரு வேறு ஒரு சீட்டுக்கு உங்களை மாற்றி போடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இடமாற்றங்கள், தொழிலில் கூட இடமாற்றங்கள், தொழிலே மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்க போகுது. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள். குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு 10ல் பதவி பறிபோகும்னு ஒரு கணக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறதால உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சாதக பலனை, பாதகமே கிடையாது, நிச்சயமாக சாதகமான பலனை பார்க்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 10இல் இருக்கும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ நல்ல தனஸ்தான காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். சூப்பர். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம், வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே களைகட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் கேது இருக்குது. உபஜயஸ்தானம் நல்லது தான், இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது. மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸை பெற வைத்து விடுவார் இந்த கேது பகவான். 4ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். ஒரு சில சொத்துபத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அல்லது பழசை விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம், இல்லை புதுசாக வண்டியே வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருந்து சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க. என்னங்க நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, அஷ்டமத்து சனி இருக்கட்டும், அவர் சனி அவருடைய வேலையை அவர் பார்ப்பார், மற்ற கிரகங்கள் மற்ற வேலையை பார்க்கத்தானே போகுது. அப்போ அதை வச்சே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குகின்றன. அதுவும் குரு பார்வை கோடி நன்மை. அஷ்டமத்து சனினா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தொழில்வா, சச்சர வேண்டி சனீஸ்வர தேவை, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா, இந்த சுலோகத்தை சொல்லுங்க, எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆரோக்கியஸ்தானம், ஆரோக்கியத்திலையும் குறை கிடையாது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடத்தி. இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இப்படி கிரகங்களுடைய
கூட்டம் இருக்கிறதால எட்டாமிடம் என்பது அதாவது உங்கள் சாரி எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார், அது அஷ்டமத்து சனி. அதனால தான் நம்ம சொல்லிட்டோம் அந்த ராசிநாதன் அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல். அதனால தான் நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். ஒன்பதாம் இடத்துல சூரியன் காரகோ பாவனாஸ்தி, அதுவும் ராகுவோடு சேர்ந்திருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள், அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அலுவலர்கள் அதாவது ஆஃபீஸர்களுக்கு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம், நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய திறமை வெளிப்பாடு அடையும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் புதனும் அங்கே இருக்கிறார், அதனால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும், கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த பத்தில் குரு இருக்கிறார், இது குறைவொன்றும் இல்லை. தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் வைக்குமா அப்படின்னா இந்த வாரம் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. எனக்கு வருமானம் ரெண்டாம் இடத்துல வருமானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், குடும்பத்தில் நிம்மதி, நல்ல வருமானம் கிடைக்க போகிறது, ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இப்போ அதை வச்சு நாலாம் இடத்தை குரு பார்க்குறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக நீங்கள் உங்கள் தகுதியை மீறி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமானால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், அதை சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.